ஹாய், வெல்கம் டு ஜீபு. இன்னைக்கு வீடியோவில் 24 பிப்ரவரி 2022 செபியிலேருந்து கொடுத்த ஒரு சர்க்குலர் பற்றி பேச போகிறோம். இந்த சர்க்குலர் ஜூலை 20, 2021 வந்த ஒரு சர்க்குலரில் சொன்ன ரெண்டு விஷயங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று, கேஷ் அண்ட் நான் கேஷ் காம்போனன்ட் 1:1 ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, கிளைண்டுடைய பேலன்ஸ் செக்மெண்ட் வைஸ் எக்ஸ்சேஞ்ச் வைஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அந்த சர்க்குலரில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த சர்க்குலர் டிசம்பர் 2021 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருந்தது. சில ஆப்ரேஷனல் டிஃபிகல்டிஸ்னால மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்டுடைய ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு செபி ஏற்கனவே இந்த எக்ஸ்டென்ஷனை கொடுத்துருந்தாங்க. அது பிப்ரவரி 28 வர வேண்டியதாக இருந்தது. திரும்பவும் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இன்னும் ரெடியாகலை அப்படின்ற ஒரு காரணத்தை திரும்பவும் செபி முன்னிட்டு வச்சுருந்தாங்க. அதை கருத்தில் எடுத்துக்கிட்டு செபி திரும்பவும் இந்த ரெண்டு ப்ரொவிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான நேரம் மே 2022 வரைக்கும் தள்ளி வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, 1:1 பேசிஸில் ஸ்டாக்கும் கேஷும் இருக்கணும் அப்படின்றது என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு கிளைண்ட் இப்போது கரண்டாக இருக்கக்கூடிய விஷயங்களில் எவ்வளோ கேஷ் வச்சுருந்தாலும் அவர் எவ்வளோ வேல்யூக்கான ஸ்டாக் வேணாலும் ப்ளஷ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி அவங்க ட்ரேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு கிளைண்ட் ஏ 1 லட்சம் ரூபா அவரோட கேஷ் பேலன்ஸ் வச்சுருக்காரு, 10 லட்சம் ரூபாய்க்கு அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸ் அவர் வந்து ப்ளஷ் பண்ணுறாரு ஒரு பர்டிகுலர் ட்ரேடிங் மெம்பர் வழியாக. இப்போ அவருக்கான பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 11 லட்சத்துக்கான பெனிஃபிட்டும் அவருக்கு கிடைச்சிடும். இந்த சர்க்குலரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் 1:1 ரேஷியோ இம்ப்ளிமெண்ட் ஆகிற பட்சத்தில் அந்த கிளைண்டால 2 லட்சம் ரூபாய்க்கு மட்டும்தான் ட்ரேடிங்கான லிமிட்டை யூஸ் பண்ண முடியும். செபி இந்த சொல்லப்பட்டது இந்த சர்க்குலரில் இந்த கேஷ் அண்ட் நான் கேஷ் அந்த காம்போனன்ட் 1:1 ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த சர்க்குலரில் சொல்லப்பட்டிருக்க முக்கியமான விஷயம். ரெண்டாவது, கிளைண்ட் வைஸ் செக்மெண்ட் வைஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வைஸ் பேலன்ஸ் யூட்டிலைசேஷன் அப்படின்றத இதில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கும் நீங்கள் கரண்டாக எப்படி ப்ரொசீட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாற்றத்தினால ஏற்படக்கூடிய அந்த இம்பாக்ட் என்னன்றதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா, நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி ஒரு கிளைண்ட் 2 லட்சம் ரூபாயோ பணம் வச்சுருக்கதா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இந்த 2 லட்சம் ரூபா பொதுவாக அதாவது காமன் அப்ளோட் சொல்லுவாங்க, பொதுவாக யூஸ் பண்ணப்படும். அதாவது இன்றைக்கி காலையில் 2 லட்சம் ரூபா உங்களுடைய ட்ரேடிங்க்கான அந்த உங்கள் கிளைண்ட் கொடுக்கு அந்த லிமிட் கொடுத்துருவாங்க. இந்த கிளைண்டோட விருப்பப்படி உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என்எஸ்சி கேஷில் இப்போ இந்த கிளைண்ட் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அங்கே என்எஸ்சி கேஷில் ட்ரேட் பண்ணலாம். ஒருவேளை எஃப்என்டோவில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் யூஸ் பண்ணணும்னா அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கரன்சியில் ட்ரேட் பண்ணணும், இல்லை கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய விருப்பப்படி அந்த 2 லட்சம் ரூபாயை அப் டு தட் 2 லட்சம் ரூபா எக்ஸ்டெண்ட் வரைக்கும் அவங்களால அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ரெகுலேஷன்ஸ் வந்த பிறகு மெம்பர் அந்த கிளைண்டோட விருப்பப்படி எந்த செக்மெண்ட்டில் அவங்க ட்ரேட் பண்ண போகிறாங்களோ அந்த ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டுக்கான ஒரு அலோகேஷனாக தான் அவங்க பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி 2 லட்சம் ரூபா அந்த கிளைண்ட்டுக்கு இருக்கிறதா நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் டைம்லேயோ இல்லை அந்த கிளைண்ட்டுடைய விருப்பப்படியோ மட்டும்தான் அந்த பேலன்ஸை அவங்க அலோகேட் பண்ண முடியும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, என்எஸ்சி கேஷில் ஒரு 25,000 இல்லை எஃப்என்டோவில் 50,000, கமாடிட்டிஸ் ஒரு 50,000, இல்லை கரன்சியில் ஒரு 25,000, இந்த மாதிரி தான் அவங்க வந்து அலோகேஷனை பண்ண முடியும். ஒருவேளை அந்த கிளைண்ட் டியூரிங் த டே வேற ஒரு செக்மெண்ட்டுக்கு பணம் வேணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ என்எஸ்சி கேஷில் இருக்கக்கூடிய அந்த பணம் எஃப்என்டோவுக்கு வேணும் அப்படின்னா, அவங்க மெம்பருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து மெம்பர் அந்த பணத்தை என்எஸ்சி கேஷ் செக்மெண்ட்லேருந்து என்எஸ்சி எஃப்என்டோ செக்மெண்ட்டுக்கு மாற்றி அலோகேட் பண்ண பிறகு தான் அவங்களால அந்த ஃபண்டை யூஸ் பண்ண முடியும். இதுதான் இந்த சர்க்குலரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு விஷயங்கள். இது பிப்ரவரி 28, 2022 இம்ப்ளிமெண்ட் ஆக வேண்டி இருந்தது. மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்டுடைய ரெக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி செபி மே 2, 2022 போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் செபியுடைய 24 பிப்ரவரி 2022 வந்த சர்க்குலரில் சொல்லப்பட்டிருக்க முக்கியமான சாராம்சம். இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.